பைபிள படிக்கும் போதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை ஆமென் நானே ஒளிய ஜெபம் அல்ல. சங்கீதம் 91க்கு நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதான் சொன்னார், இது ஜெப குறிப்பு இல்லப்பா, நீ பாட்டு கையை வச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற, ஆண்டவருடைய உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வநிலையில் சொன்னீரே. ஏ ஜெபம் அல்ல, இது வாக்கு தத்துவம். நீ செய்ய வேண்டியது உன்னதமான மறைவில் இருக்க சர்வ நிலையில் தங்குவான். நான் கர்த்தர் நோக்கி அவரை அடைக்கலம் என் கேடகம், நான் நம்பியிருக்க துருகம் என் கோட்டையம் என்பேன், என் பக்கத்தில் 1000 பேர் இருந்தாலும் வலது பக்கத்தில் 14 அது என்னை. ஆமென் ஆமென் ஆமென். ஓகே 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 ஓகே. என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவை முன்னிட்டு அப்ப தேவ சுய தேவ நீதி என்பது என்னன்னா, தேவன் எனக்கு சொன்னதை இயேசுவின் கிரயத்தினாலே செஞ்சு முடிக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அவர் என்னை நம்பி அல்ல, என்னை நம்பி எதையுமே அவர் திட்டமிடலை, அதான் ஃபேக்ட். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சொல்லுங்கள், உங்களை நம்பி எதையுமே தேவன் திட்டமிடவில்லை. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அவர் உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் உங்கள் பெர்மிஷன் மட்டும் தான். அந்த ஒன்னே ஒன்று இல்லாமலும் அவர் வேலை பார்க்க முடியும். அப்படி வேலை பார்த்தா அவர் சர்வாதிகாரி ஆயிடுவார் என்றனால அவர் உங்களிடத்தில் பெர்மிஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இஃப் யூ சே எஸ், தட் இஸ் கால் ஆமென். ஆமென் என்று சொல்லும் போது பரலோக படை இறங்கி உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென் 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 ஆமென். பைபிளை படிக்கும் போதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை ஆமென் நானே ஒழிய ஜெபம் அல்ல. சங்கீதம் 91க்கு நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதான் சொன்னார், இது ஜெப குறிப்பு இல்லப்பா, நீ பாட்டு கையை வச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற, ஆண்டவர் உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ நிலையில் சொன்னீரே. ஏ ஜெபம் அல்ல, இது வாக்கு தத்துவம். நீ செய்ய வேண்டியது உன்னதமான மறைவில் இருக்க சர்வ நிலையில் தங்குவான். நான் கர்த்தர் நோக்கி அவரை அடைக்கலம் என் கேடகம், நான் நம்பியிருக்க துருகம் என் கோட்டையம் என்பேன், என் பக்கத்தில் 1000 பேர் இருந்தாலும் வலது பக்கத்தில் 14 அது என்னை. ஆமென் ஆமென் ஆமென். ஓகே 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 ஓகே. ஹல்லேலூயா. சோ தேவன் நீதி என்பது தேவன் முடித்ததினால எனக்கு எல்லாம் கிடைக்கிறது என்பது. இதான் இயேசு சொன்னார், ரெண்டு நீதியை ரெண்டு கட்டிடங்களுக்கு சொன்னார். என்னன்னா, ஒன்று கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு, இன்னொன்று மணல் மீது கட்டப்பட்டிருக்கிற வீடு. மணல் மீது கட்டப்பட்டிருக்கிற வீடு சீக்கிரத்தில் என்ன செஞ்சிருது, விழுந்துருது. அதுதான் சுயநீதி. இந்த சுயநீதியில் இருக்குன்னு பாருங்களேன், திடீர்னு பார்த்தா பிரைட்டாக இருப்பான், 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி. என்னடாண்ணா, 10 நாள் கோர்ஸுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் சார், 3 நாள் வந்து உபவாச ஜபத்தை முடிச்சுட்டு அப்படியே நாலு பனியனை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படி இப்படின்னு போயிட்டு ஏதாச்சும் பேசிட்டு இருப்பேன். அடுத்து ஒரு 4 நாள் கழித்து பார்த்தா அப்படியே வாடா மலர் வந்து வாடின மலராயிரும். என்னன்னு கேட்டால் வந்து பிசா சோதனை ஓவர் ஆகிப்போ சார் அப்படின்னு சொல்கிறேன். சார் நமக்கு அது சம்மந்தமே கிடையாது. சுயநீதி அத்தியிலை, காலையில் பிரைட்டாக இருக்கும், சாயந்தரம் கருகும். அப்புறம் அடுத்த நாள் காலையில் திரும்ப அத்தியிலையை எடுத்து 5 மணி ஜபத்தில் திரும்ப அத்தியிலையை தைச்ச உடனே திரும்ப சாயந்தரம் என்ன செய்யுது, கருகுது. இந்த காலையில் மெருகலாகவும் சாயந்தரம் கருகலாகவும் ஒருவர் இருந்தால் அவர் சுயநீதி. ஆனால் எப்போதுமே மெருகலாய் ஒருவர் இருப்பார் என்றால் ஒவ்வொரு நிமிடமும் அறிக்கையிடுங்கள், நான் இப்பொழுது நீதிமானாய் இருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் சிலுவையிலே இருக்கிறது, ஆகையால் நான் அவருடைய நீதி எனக்குள். திரும்ப 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 சொல்ல சொல்ல உங்க கான்சியஸ் சப்கான்சியஸ் உங்க ஈகோ சூப்பர் ஈகோ எல்லாத்திலையும் ஃபில் ஆயிரும்.